ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது? போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எந்த ராசியில் ராகு உட்கார்ந்திருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். ஆங்கில புத்தாண்டு 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எக்ஸலண்ட்டான ஒரு வருஷமாக இது இருக்க போகுது. 2022ங்கிறதே ஆறாமின் ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கிறதே ஆறாமின் ஆதிக்கத்தில் பிறக்குது. சுக்கிரன் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு இவருக்கு, நாலாம் எண்ணி இருக்கு. அப்புறம் எப்படி நல்லது பண்ணாமல் விட்டுருவார்? அதோட இந்த நாலாம் எண்ணும் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகையான ஆறாம் எண் ஆதிக்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த நாலாம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு, இந்த ஆதிக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆறாம் எண் வருடம் பெரிய அளவுக்கு நற்பலன்களை உண்டு பண்ண போகுது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஏன்னா இது எல்லா காலங்கள்லையும் கிடைக்காது. இப்போ சென்ற 2021 முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது உங்களுக்கு எல்லாமே பாடமாக மனசுக்குள்ளார இருக்கணும். அதை நினச்சி குழம்பி போய் உட்காந்துடக்கூடாது. முயற்சிகள் பண்ணிடாமல் சோர்வாக உட்காந்துடக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு நல்ல டைம் வருதுங்கும்போது எழுந்து ஓடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கான விஷயங்களோட நீங்கள் எக்யூப்டாக இருக்கணும், கேப்பபிளோட இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் தானே வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கக்கூடிய வருடமாகவே இருக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே கவன சிதறல்கள் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டான எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு அமையும், பொருளாதார நிலை நிச்சயம் முன்னேறும்,
புதிதான தொழில் வாய்ப்பு அமையலாம். நீங்கள் எதிரே பார்க்காம வெளியிடங்கள்லேருந்து புதிய நபர்களிடம் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க பெறுவீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு படிப்பில் அதிகம் நாட்டம் செலுத்துவதை பேரண்ட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஏனோ தானோன்னு இருந்துட்டாங்க, பட் இந்த ஆன்லைன்லாம் எஜுகேஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக போக ஆரம்பிக்கும் போது வேறு விதமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த நான்காம் எண்காரர்களுக்கும் ராகுவின் அமைப்பு ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசி அமைப்பின்படியும் நீங்கள் அந்த பலன்களை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வருஷத்தில் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் நீங்கள் இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். வருஷம் முழுக்கவே நல்லா இருக்குன்னாலும் அதற்கான ரிசல்ட்ஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக பல மாதங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே 2022 ரொம்ப நல்லா இருக்க போகுது. இது முதல் பாதி வருடத்திற்கு மட்டுமே. இரண்டாவது பாதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2022 இந்த மாதங்கள்லையும் உங்களுக்கான நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப ஒரு கீனான எஃபர்ட், ஒரு எந்தவித ஒரு தயக்கமோ அல்லது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இல்லாமல் நீங்கள் ரெடியாகி நீங்கள் எழுந்து ஓடினீங்கன்னா இந்த வருஷம் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது வருஷ பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களும் இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக நோட் பண்ணிவிட்டு லைஃப் லாங்குக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய 4, 13, 22, 31 இந்த தேதிகள், 5, 14, 23 6, 15, 24 இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது இயற்கையாகவே அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன் மிக்க தேதிகளாக இருக்கும். ஸோ இந்த டேட்டில் ஒரு முயற்சிகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய சக்ஸஸை வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் கருநீலம் அல்லது ரொம்ப டார்க்கான ப்ளூ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல் எலிஃபேண்ட் கிரே அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு எலிஃபேண்ட் கலர்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிறம், யானையின் கலர், அந்த நிறம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கான திசை எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்மேற்கு, அது சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் வந்து உங்களுக்கான ஏற்ற திசை. அந்த திசையை தேர்ந்தெடுத்து ஒரு விஷயமும் நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நற்பலன்களையே தரும். உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், கோமேதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோன், அது நீங்கள் வந்து தரமிக்க கல்லாக மட்டுமே வாங்கி அணியணும். அப்படி தரமிக்க கல்லாக கிடைக்குமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா அது அணியறதுக்கு பதில் போடாமலே இருக்கலாம் ஜெம் ஸ்டோன். ஏன்னா அது போட்டு உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு பதில் தீமையோ தோஷமோ வராமல் இருக்கணும். ஸோ நம்பிக்கைக்குரிய நபர்களிடமிருந்து தோஷம் இல்லாத கல்லாக வாங்கி அணிந்தால் பலன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும்.
உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்ல போட்டுறாதீங்க. கமெண்ட்ல போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவு செய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரிபார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.